டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ ஆர் சாந்தி, மாநில செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் இளவேந்தன், டாக்டர் விஜய், மூகாம்பிகை மருத்துவர்களுடைய முன்னாள் மாணவர்கள், தற்பொழுது மருத்துவர்களாக அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் சுகிர்தா என்ற முதுநிலை மருத்துவ மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது, மிகுந்த கவலை ஏற்படுத்துகிறது. அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இதுபோன்று ஏராளமான மருத்துவ மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், பட்ட மேற்படி மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை செய்கின்ற போக்கு அதிகரித்து வருகிறது. இது மிகுந்த கவலை அளிக்கிறது. எனவே ஒன்றிய மாநில அரசுகள் இது குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் தற்கொலை செய்துள்ள அந்த மாணவி தனது தற்கொலைக்கான காரணம் என்ன என்பதை அவர் எழுதி வைத்துவிட்டு இறந்திருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன, நாங்களும் வலியுறுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அது தொடர்புடைய ஒரு மருத்துவரை கைது செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த நடவடிக்கையை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எந்த குற்றவாளிகளும் தப்பிவிடக்கூடாது. அவருடைய மரணத்துக்கு காரணமான அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். குறிப்பாக அந்த கல்லூரி குறித்து ஏராளமான புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன, ஏராளமான புகார்கள் கூறப்படுகிறது. அந்த கல்லூரி ஒரு சிறைச்சாலை போல் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அங்கு படித்த மாணவர்கள் அவர் கூறுகிறார்கள். அதுபோன்ற ஒரு செய்திகளும் பல்வேறு ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த கல்லூரியில் மாணவர்களுக்கு அடிப்படையான வசதிகள், அதாவது பொழுதுபோக்குவதற்கான அடிப்படை சாதனங்கள், செல்ஃபோன் வைத்துக் கொள்ளக்கூடாது, கார் வைத்துக் கொள்ளக்கூடாது, பைக் வைத்துக் கொள்ளக்கூடாது, சைக்கிள் வைத்துக் கொள்ளக்கூடாது, சின்ன சின்ன பிரச்சனை என்றால் கூட மிக அதிகமான அபராதங்களை போடுவது, நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களுடன் கூடுதலாக வசூல் செய்வது போன்ற பல்வேறு அடவடைத்தரங்கள் நடைபெறுவதாக அங்கு படித்த மாணவர்கள் கூறுகிறார்கள். அது போன்ற செய்திகளும் வருகின்றன. அதே போலவே அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு பக்கத்திலே வீடு இருந்தாலும் கூட அவர் அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடாது, டேஸ் கலராக வரக்கூடாது. அதற்கு மாறாக அவர் விடுதியிலேயே கண்டிப்பாக தங்கணும் என்று கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. ஏன்னா அப்பட்டமான மனித உரிமை மீறல் அங்கு தொடர்ந்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இது போன்று சில தற்கொலை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுவதாக கூறப்படக்கூடிய அந்த மனித உரிமை மீறல் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். அந்த விசாரணை குழுவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தேவையான நடவடிக்கைகளை, உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் நடப்பது போன்று பல்வேறு மருத்துவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது அகில இந்திய அளவில் நடக்கிறது, மாநில அளவில் நடக்கிறது. இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி நடக்கக்கூடிய இந்த மனித உரிமை மீறல் என்ற நோய் இப்பொழுது அரசு மருத்துவர்களில் தொற்றி உள்ளது. இது மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுத்துகிறது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாடு முழுவதும் அது ஒன்றிய அரசுடைய மருத்துவக் கல்லூரியில் இருந்தாலும் சரி, மாநில அரசுடைய மருத்துவக் கல்லூரியில் இருந்தாலும் சரி, அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருந்தாலும் சரி, நிகரலை மருத்துவ பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் பயிற்சி மருத்துவர்களும் பட்ட மேற்படி மாணவர்களும் அதே படிக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் பணிச்சுமை காரணமாக, பல்வேறு கொடுமைகளின் காரணமாக, பல்வேறு வன்கொடுமைகளின் காரணமாக, பாலியல் வன்கொடுமைகளின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய போக்கு அதிகரித்து வருகிறது, கவலை அளிக்கிறது. அதே போல் இது போன்ற புகார்கள் வருகின்ற பட்சத்தில் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு, உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு தீர்வாயத்தையும், அந்த குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பையும் மருத்துவக் கல்லூரிகள் மத்திய மட்டத்திலும் மாநில மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளை, அவருடைய நலன்களை, அவருடைய தேவைகளை கண்டறிந்து அவற்றை போக்குவதற்காக நலவாரிகளை அமைக்க வேண்டும். உரிய முறையில் உரிய மருத்துவராக தகுதி பெறுவதற்கு தான் அவர்களுக்கு இந்த பயிற்சி கால பணி என்பது வழங்கப்படுகிறது. மருத்துவ மாணவர்களையும் பயிற்சி மருத்துவர்களையும் வைத்துக்கொண்டு, அதாவது முதுநிலை மருத்துவ மாணவர்களையும் பயிற்சி மருத்துவர்களையும் வைத்துக்கொண்டுமே எல்லா வேலைகளையும் வாங்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. அதில் கடுமையான பணிச்சுமைக்கு உள்ளாகிறார்கள். இத்தகைய பணிச்சுமை வந்து பல்வேறு வன்முறைகளுக்கு அது காரணமாகிறது.
அதனால தான் படிக்கிறதுக்காக தன்னுடைய வேலையை வந்து இதர வேலையெல்லாம் அந்த முதலாம் ஆண்டு மாணவர் மேலே சுமத்தக்கூடிய போக்கு இருக்கு. அதே மாதிரி இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர் மேலே எல்லா பணியும் சுமத்திக்கிட்ட பொழுது அவர் கடுமையான ஒரு பணிச்சுமைக்கு உள்ளாகி உடல் ரீதியான பாதிப்புகளும் உள்ளாகக்கூடிய நிலை இருக்கிறது. அது இது போன்று பல்வேறு வன்முறைகளாக அது வெளிப்படுகிறது. எனவே இதில் அடிப்படையான காரணம் கடுமையான உழைப்பு சுரண்டல், 8 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக வேலை கொடுப்பது என்பது தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையம் அதுக்கு முன்பாக இருந்த இந்திய மருத்துவ கவுன்சில் ஒரு பயிற்சி மருத்துவருக்கு என்னென்ன வேலையெல்லாம் வழங்க வேண்டும், ஒரு பட்ட மேற்படிப்பு மாணவருக்கு என்னென்னலாம் வேலை வழங்க சொல்லி வரையறுத்திருக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்க அந்த வரையறுப்புகளுக்கு விதிமுறைகளுக்கு மீறாக இன்றைக்கு வேறு துறையினர் இல்லை வேறு பணியாளர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கூட பயிற்சி மருத்துவருடைய தலையில் சுமத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. அதனால் கடுமையான ஒரு உழைப்பு சூழலுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். எனவே இத்தகைய போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும். எல்லா மருத்துவக் கல்லூரியிலும் விசாகா கமிட்டிகள் பாலியல் வன்முறை தடுப்பதற்கும் பாலியல் வன்முறை தொடர்பான குற்றச்சாட்டை விசாரித்து தீர்வு காண்பதற்கும் விசாகா கமிட்டிகளை அமைக்க வேண்டும் சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் விசாகா குழுக்களை அமைக்க வேண்டும். அமைப்போடு மட்டுமல்லாமல் விசாகா குழுக்கள் முறையாக செயல்பட வைக்க வேண்டும். அந்த விசாகா கமிட்டி குழுக்கள் வந்து முறையாக செயல்படுகிறதா என்பதையும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே ஒவ்வொரு துறைக்கும் தேவையான போதுமான அளவிற்கு வரக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், செவிலியர்களை நியமிக்க வேண்டும், மருத்துவ பணியாளர்கள் நியமிக்க வேண்டும். மருத்துவமனைகள் படிக்க தான் வந்திருக்கிறார்கள், அதன் மூலமாக சில பயிற்சிகளை பெற வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து பணியாற்ற வந்து ஒரு முழுமையான மருத்துவர் என்று கருதுகிற போக்கை வந்து விட்டுவிட வேண்டும். எனவே அவர்களுக்கு கூடுதல் படிச்சு வழங்குவதை கைவிட வேண்டும். அதற்கு தேவையான அளவிற்கு அவர்கள் போதிய அளவிற்கு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும். ஊதியத்தை மிச்சப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு புதிய மருத்துவர்கள் நியமிப்பதில்லை, நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு மருத்துவர்கள் நியமிப்பதில்லை, செவிலியர் நியமிப்பதில்லை, மருத்துவ பணியாளர் நியமிப்பதில்லை. எனவே மிக சிலரை வைத்துக்கொண்டு மிக பெரிய அளவிற்கு ஏராளமான வேலைகளை தொடர்ந்து வாங்குவதன் காரணமாகத்தான் இந்த உழைப்பு பண்பாட்டில் மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது. சக மனிதர்களில் எரிந்து விழக்கூடிய போக்கு, சக மனிதனை எதிரியாக பார்க்கக்கூடிய போக்கு, நோயாளிகள் மீது கடுகடுன்னு பேசக்கூடிய ஒரு போக்கு போன்ற பல்வேறு போக்குகள் நிலவுகின்றன. எனவே இதையெல்லாம் மாற்ற வேண்டும் சொன்னால் நாம் இந்த உழைப்பு பண்பாடு ஒர்க் கல்ச்சரை மாற்ற வேண்டும். ஒர்க் கல்ச்சரை மாற்ற வேண்டும் சொன்னால் பணிச்சூழலை மாற்ற வேண்டும். பணியிடங்களில் இருக்கக்கூடிய வேலை பழுவை பலரும் சேர்ந்து செய்யக்கூடிய வகையில் ஏராளமான பணியாளர்கள் நியமிக்க வேண்டும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வாக இருப்பதை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய சாதியவாத, மதவாத, இனவாத, அதே மாதிரி பாலின மேலாதிக்க போக்கும் இந்த ரேகிங் பிரச்சனையோடு இணைந்து கொண்டு ஜூனியர்ஸை மிக கடுமையான வன்முறைக்கு உள்ளாக நடக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் பல மாநிலங்களில் இன்றைக்கு தலித் மாணவர்கள் மிக மோசமாக தாக்கப்படுகிறார்கள். தலித் மாணவர்களை குறிவைத்து அவர்கள் மீது வன்முறைகள் ஏவப்படுகிறது என்பதெல்லாம் பார்க்கின்றோம். எனவே இத்தகைய பிரச்சனைகளும் தீர்வு வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த மூகாம்பியில் நடந்த இந்த பிரச்சனை மிகவும் துயரமான ஒரு விஷயம். இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை வைத்துக்கொண்டு நாடு முழுவதும் இது கொண்டு எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் எடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக வலியுறுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் உள்ளிட்ட ஹரீஷ் அப்படிங்கிற ஒரு பேரையும் இந்த தற்கொலை கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹரீஷ் வந்து ஏன் கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவர் சென்னையில் இருக்கிறாரு, லீவுக்கு வந்த பிறகு அவரை வந்து நாங்கள் விசாரிப்போம், தேவைப்பட்டால் கைது செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து 4 நாட்களுக்கு பிறகு அழுத்தத்தின் பேரில் தான் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது அழுத்தங்கள் இருக்குதா? காவல்துறை நேர்மையாக செயல்பட வேண்டும். அவர்கள் வந்து இந்த இதில் வந்து குற்றவாளி யாரும் தப்பிக்கக்கூடாது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர்களே நேரடியாக அந்த பிரச்சனை தலையிட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை சட்டரீதியாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க. ஒருவேளை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நலவாரியம் அமைத்தால் இது போன்ற தற்கொலை சம்பவங்கள் தடுக்கப்படும்னு நம்புறீங்களா? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமைப்பில் எல்லாமே வணிகமயமாகிவிட்டது. எனவே தனியார் மருத்துவக் கல்லூரி தங்கள் லாபத்திற்காக கொள்ளையடிப்பதற்காக ஏராளமான வன்முறைகளை அவர்கள் ஏவுகிறார்கள். எனவே அவ்வாறு ஏவுகின்ற பொழுது அதில் பாதிக்கப்படுகின்ற மாணவர்கள் வந்து கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாராங்க. அதன் காரணமாக பல பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். எனவே அந்த பிரச்சனையை முழுமையாக அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வை காண வேண்டும். எனவே தான் எங்களுடைய சங்கம் இது குறித்து
ஆய்வை மேற்கொள்ள ஒரு நிபுணர் குழுவை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் சொல்கின்றோம். அதில் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள மருத்துவக் கல்வி இடங்களுக்கு கல்லூரிகளுக்கு ஒன்றிய அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அந்த நிபுணர் குழுவுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மாற்றங்களை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து மருத்துவக் கல்வி தனியார் மயமாவது தான். எனவே மருத்துவக் கல்வி தனியார் மயமாவது தடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து இதுபோன்று வன்முறையில் ஈடுபடக்கூடிய மாணவருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய கல்வி தனியார் கல்வி நிறுவனங்களை எந்த விதமான இழப்பீடு இல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் அரசுடைமையாக்க வேண்டும். அதற்கு தேவையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எனவே உடனடியாக இதுபோன்று தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடக்கூடிய முறைகேடாக மாணவர்கள் நடத்தக்கூடிய கூடுதல் கட்டணங்களை வசூலிக்கக்கூடிய மனித உரிமைகளை பறிக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளை எந்த விதமான இழப்பீடும் கொடுக்காமல் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏன் இழப்பீடே கொடுக்கூடாதுன்னு சொல்லணும்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. அவர்களுடைய எல்லா விதமான கட்டணங்கள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தங்களுடைய சொந்த பணத்திலேருந்து கொடுத்தது தான். எனவே அதுக்கு இழப்பீடே கூடாது. எனவே இழப்பீடே கொடுக்காமல் அரசுடைமையாக்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. பயிற்சியின் போது மாணவர்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க? பயிற்சி மருத்துவர்கள் பட்ட மேற்படி மாணவர்கள் ஏராளமான பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை தான் மிக அதிகமாக இருக்கிறது. 8 மணி நேரத்துக்கு மேலே 36 மணி நேரம் 40 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. ஒரு பேராசிரியருடைய மனப்போக்குக்கு ஏற்றபடி செயல்படுகிறது சொன்னால் அந்த பேராசிரியர் நினைத்தால் மாணவர்கள் வந்து 36 மணி நேரம் வேலை கொடுக்கலாம். அந்த நோயாளி பக்கத்தில் இருந்து இரவு பகல பார்த்துக்கணும்னு சொல்லலாம். இதெல்லாம் வாய்மொழி உத்தரவாக தான் இருக்கும். அப்போ அதை மீற முடியாது. அதை மீறினா நீங்கள் சிஸ்தில் என்ன இருக்குது? அந்த ஒரு அந்த ஒரு முதுநிலை மருத்துவ மாணவரை ஒரு பேராசிரியர் நினைத்தால் ஃபெயிலாக்க முடியும். அப்போ அவரை நம்பி அந்த மாணவர் இருக்கிறார், அவர் வந்து கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அறுவைத்துறையில் கூடிய ஒரு மாணவர் பயிற்சி ஒரு முதுநிலை மருத்துவ மாணவர் பேராசிரியர் முறைத்து கொண்டு அவர் அறுவை சிகிச்சையிலே கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க தான் தியேட்டரில் கற்றுக் கொடுக்கணும். எனவே கொத்தடிமையில் போல் நடத்தப்படுகிறார்கள். இது மிக மோசமான ஒரு நவீன கொத்தடிமை முறை, எனவே அதுதான் பிரச்சனை உருவாக்குகிறது. எனவே இது போன்ற போக்குகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மனித உரிமை மீறல்கள் உருவாக்குகிறது. பல இடங்களில் சாதிய போக்கு இருக்குது, மதவாத போக்கு இருக்குது. இப்போ குஜராத்தில் போய் படித்த நம்முடைய ஒரு முதுநிலை மருத்துவ மாணவர் எம்எஸ் பண்ணார், அங்கே பண்ணுறப்ப ஒரு தலித் மாணவர் அவருக்கு எதிரான மிக மோசமான சாதி ரீதியான வன்முறை ஏவப்பட்டது. அந்த மாணவர் வந்து டீ வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வா, காஃபியை ஊற்றி கொடு, காஃபி குடித்த பிறகு அதை கழிவு என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு போக்கெல்லாம் இருந்தது. எனவே அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். அவருடைய பிரச்சனை தலையிட்டு அந்த பிரச்சனை தீர்ப்புக்கான முயற்சி செய்தோம். அவர் புகார் செய்தார் என்ற காரணத்திற்காக அவர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ வந்து இன்றைக்கு உள்ள நிலைமையில் ஒரு கல்லூரி பேராசிரியர் நினைத்தால் அந்த மருத்துவ மாணவரை எப்படி வேணாலும் தண்டிக்க முடியும், அவளுக்கு எந்த விதமான பயிற்சி வழங்காமல் இருக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் நிலவுகிறது. இதையெல்லாம் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை நிபுணர் குழுவை வைத்து நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது ஒரு மாணவர் ஒரு பேராசிரியருடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. அந்த கொத்தடிமையாக இருக்கக்கூடிய முறைக்கு எவ்வாறு முடிவுகிட்டது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுபோல் கல்லூரி வளாகத்து உள்ள நுழைஞ்சிட்டாக்க அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எதார்த்த நிலைமை இருக்கு. அதை எவ்வாறு முறியடிப்பது, அதை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இது குறித்து நிபுணர் குழு அமைக்கணும் நாங்கள் சொல்றோம். ஒவ்வொரு பெண் பணிபுரிகிற ஒவ்வொரு நிறுவனத்திலையுமே விசாகா கமிட்டி கண்டிப்பாக அமைக்கணும். அப்படி மருத்துவமனைகளில் விசாகா கமிட்டி அமைக்கப்படுகிறதா? எங்கெல்லாம் பெண்கள் பணி செய்கிறார்களோ, எங்கெல்லாம் பெண்கள் படிக்கிறார்களோ, அனைத்து தொழிற்சாலைகளையும் அனைத்து இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா நிறுவனங்களையும் கட்டாயமாக விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. எனவே அதன் அடிப்படையில் அந்த விசாகா கமிட்டி அமைக்கப்படும் சொன்னால் அந்த நிறுவனங்கள் மீதே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பேருக்கு விசாகா கமிட்டி அமைச்சிருக்கேன் சொல்லி விசாகா கமிட்டி செயல்படாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விசாகா கமிட்டியும் முறையாக செயல்பட வேண்டும். விசாகா கமிட்டியிலும் ரேகிங் கட்டுப்பாட்டில் ரேகிங் தடுப்பு குழுவும் முறையாக செயல்படுகின்றன என்பதை கண்காணிப்பதற்கும் குழுக்கள் அமைக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க எங்கள் கல்லூரியில் புகாரே சொல்ல, ரேகிங்னு புகார் சொல்ல, பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னு புகார் சொல்ல, சொன்னாதானே நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி சில வாதங்கள் வைக்கிறாங்க. இந்த முகாமை மெடிக்கல் டீனோ அப்படிப்பட்ட வார்த்தை வைத்திருக்கின்றார். என்னன்னை பிரச்சனைனாக்க ரேகிங் நடந்தாலோ அல்லது வந்து பாலியல் வன்முறை நடந்தாலோ தனியார் மருத்துவக் கல்லூரி, அந்த குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மட்டும் சொல்லவில்லை, தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் இன்னும் சொல்ல போனால் அரசு மருத்துவக் கல்லூரிகளே கூட அவர் வந்து போய் மாணவர் சாதாரண புகார் சொல்லிவிட முடியாது. புகார் யார் சொல்கிறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய போக்கு இருக்குது, அவங்களே எதிரியாக பார்க்கக்கூடிய போக்கு இருக்குது, அவளை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. அவ்வாறு என்ன பண்ணுறது, எந்த மாணவி தைரியமாக போய் புகார் கொடுப்பாங்க, எந்த மாணவர் போய் தைரியமாக ரேகி நடக்கணும் புகார் கொடுப்பாரு? எனவே தான் அந்த கமிட்டிலாம் அமைக்கப்பட்டாலும் கூட அதெல்லாம் முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புலாம் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரி உள்ளே இல்லை என்பதுதான். அதுபோல பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி பாலியல் குற்றச்சாட்டு உள்ளாகி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு உள்ளாகி உறுதி செய்யப்பட்டவர்கள் கூட தண்டிக்கப்படுவதில்லை.
அது சொல்ல போனால் இந்த ஒரு மருத்துவர்களையும் 100 மருத்துவர்களையும் மாற்றுவது, ஒரு மருத்துவர்களையும் 100 மருத்துவமனை மாற்றுவது போன்ற போக்கு தான் இருக்கிறது. கடுமையான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதில்லை, இப்படிப்பட்ட போக்கெலாம் இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். எனவே இன்றைக்கி வந்து தப்பித்து கொள்ள முடியாது. என்கிட்ட புகார் சொல்ல, அதுக்காக நீங்கள் நிர்வாகியாக இருக்கீங்க, என்னென்ன நடக்குதுன்னு கண்காணிக்க வேண்டாமா? அது எல்லா மருத்துவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ என்னன்னாக்க, ஒரு புகார் அளிக்கப்படும் என்பதற்காகவே தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து முடியாது. இன்றைக்கி யதார்த்தமான சூழல் வந்து தைரியமாக துணிச்சலாக சுதந்திரமாக புகார் அளித்து நிவாரணத்தை பெறக்கூடிய சூழலில் தனியார் மருத்துவக்களின் நிலைமை இல்லை. எனவே அவ்வாறு அமைப்பது போல தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் கண்காணிப்புக்குள்ளே டிஎம்இயை போடுறாங்க, அதே துறை தலைவரை போடுறாங்க. அவங்க விசாரித்தா எப்படி இருக்கும்? எந்த விதமான உண்மை வெளியில் வராது. ஏன்னா மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லாமல் அந்த வாரியம் என்பது அந்த மருத்துவர்களில் தொடர்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அதே போல நடுநிலை அமைப்புகள் இருக்க வேண்டும், அதே போல அரசு சாரா அமைப்புகள் இருக்க வேண்டும், எங்களை போன்ற டாக்டர் சங்கங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது மாணவருடைய பிரச்சனை யார் யார் என்ன புகார் சொல்லுங்கிறதும் ரகசியமாக இருக்கும், அவள் நிவாரணம் கிடைக்கும். ஒரு புகார் வழங்கினால் புகார் வந்து ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும். எனவே அதுக்காக நாங்கள் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் மாநில அளவிலையும் தேசிய அளவிலும் இது போன்ற மருத்துவ மாணவர் நல வாரியம் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அது ஓரளவு பிரச்சனை தீர்க்கும், முழுமையாக தீர்த்து விடாது. இருந்தாலும் குறைகளை சொல்லக்கூடிய மாணவர்கள் நிவாரணம் கிடைப்பது உதவிகரமாக இருக்கும். கல்வி நிறுவனங்களில் சாதிய பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் உள்ளாக்கப்படுறாங்க, அது மருத்துவக் கல்லூரிகளும் அது விதிவிலக்கு கிடையாது, அதை சரி செய்யறதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழக அரசு நீதி அரசு சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நீதி அரசு சந்துரு இது போன்ற பல குழுக்கள் அவர் இருந்திருக்காரு. தீண்டாமை பிரச்சனை சம்பந்தமான குழுவில் இருந்திருக்காரு. ஏற்கனவே இளையபெருமாள் தலைமையில் முன்னாள் எம்பி காலஞ்சென்ற காங்கிரஸ் தலைவர் இளையபெருமாள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவையெல்லாம் பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றன. எனவே சந்துரு குழுக்கே நாங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கலான் இருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய சாதிய போக்கை, இல்லை கல்லூரிகளில் கல்வி நிறுவனங்களுடைய சாதிய போக்கை எவ்வாறு நீக்குவது, சாதிய போக்கு எவ்வாறு முடிவெட்டுவது என்பது குறித்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கின்றோம். எனவே இன்றைக்கு வந்து சாதிய போக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. தீர்வு காணப்படலையா சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க, பல்வேறு தீர்வுகள் கண்டாங்க. குறிப்பாக வந்து இளையபெருமாள் கமிட்டி தான் வந்து கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தனியை உதவித்தொகைகள் வழங்கலாம் சொன்னாங்க. அதில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே அது மிக முக்கியமான ஒரு பரிந்துரை. அதே போல் பொது சுடுகாடு வேணும், அதாவது மின்மயானங்கள் வேண்டும், பொதுவான சுடுகாடுகள் வேணும்னு சொல்லி அந்த குழு பரிந்துரைத்தது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் பல்வேறு இடங்களில் இப்போ மின்மயானங்கள் வருகிறது. மின்மயானங்கள் பொதுவானவை தான், அங்கே வந்து எந்த சாதியும் தனிப்பட்ட மின்மயானங்களாம் தமிழ்நாடு அரசு நடத்தவில்லை. எனவே அதுபோன்ற சில மாற்றங்களாக வருகிறது. இன்னும் பிரச்சனை இருக்குது, சாதிய பிரச்சனை இருக்குது, அதை போக்குவதற்கு மேலும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அத்தகைய முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அத்தகைய முயற்சிகளுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கும் அந்த கடமைகள் இருக்கிறது. சாதிய போக்கு இருக்குமானால் அது குறித்து புகார்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கல்லூரி வளாகங்களில் இருக்கக்கூடிய சாதிய போக்கு என்ன காரணம் என்று கண்டறிவதற்காக தனியாக நிபுணர் குழுவில் அமைக்க வேண்டும். இப்போ சந்திர தலைமையில் குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவுடைய அறிக்கையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.